கருணைக்கு விளக்கம் சொல்லும் அரங்க மகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வீட்டுக்குள்ளே உள்ளே இருப்பவர்கள் போர்த்திக்கிட்டு நல்லா போர்வை போட்டு படுக்கிறார். அதை என்னால் உணர முடியாததுக்கு அறிவு கொடுத்தான் அல்லவா? ஆஹா, அந்த அற்புத அறிவு, அந்த கருணை. நான் முன்னேறுவதற்கு இந்த குணப்பண்பு என்ற இருந்தது. அந்த அந்த பரிதாபத்தை பார்க்கிறேன். வேலை செய்கிறான் வீட்டில், பெரிய வசதி உள்ளவங்க. அந்த பிள்ளைங்க போத்தின துணி ஏதாவது ஒரு போர்வை கொடுத்து அவனை படுக்க வைக்கலையே என்று அந்த எண்ணுகின்ற எண்ணம் இல்லவா? இது யார் கொடுத்த பிச்சை? ஆசா ஞானபடிதன் கொடுத்த பிச்சை. அந்த கருணை எனக்கு, அந்த கருணை. ஐயோ பாவம், இந்த குளியில் படுத்திருக்கானே, என்ன கொடுமை என்று அந்த எண்ணுகின்ற எண்ணத்தை எனக்கு தலைவன் கொடுத்த பிச்சை, கருணை. இல்லைன்னா இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க முடியாது. அது இயல்பாகவே வந்தது. இந்த பிச்சை யார் யார் கொடுத்தான்னா, ராமலிங்க சாமி கொடுத்துருக்கனாலும் திருமலை தேவன் மாணிகாசன் கொடுத்துருக்க முடியல, எனக்கு உடவே வராது. அப்போ அந்த பிச்சை அந்த மாதிரி குணைக்கட்டு நம்ப, அந்த மாதிரி பண்பு பூஜை செய்யா, இல்லைன்னா அந்த குணைக்கு பண்பே வராது. கடைசி மட்டும் வறட்டுத்தனமான வாழ்க்கை, கொஞ்சமேனும் இதயத்தில் கருணை இல்லாத வாழ்க்கை. இதயத்தில் இப்போ அந்த பச்சாதாபம், கருணை இல்லை என்றால் கடவுள் திரும்பியே பார்க்க மாட்டான். இல்லைன்னா உன்னோட பக்தி செயல்பூரா நடிப்பாகவே போயிடும். அதுக்கு தலைவன் கொடுத்த பிச்சையினால் தான் அது உணர முடிந்தது. இது வாய்ப்பு எல்லோருக்கும் பெற வேண்டும். அந்த பக்குவம், பெரியவங்க பூஜை செய்து ஆசை பெற்றுக்கணும், இல்லாட்டி புண்ணியம் செஞ்சுக்கோ, புண்ணியம் செய்யாட்டி புத்தி வரவே வராது. ஆக வள்ளுவன் வந்து, வள்ளுவன் இரண்டாவது பாடல் சொல்லுவான், பொறுத்து கொள்ள வேண்டும்னு சொன்னான். முதல் பாடலுக்கு சொல்லியிருக்கிறோம், இரண்டாவது பாடல் இதுக்கு மேலே பேச முடியாது. பொறுத்தல் இறப்பினை என்றும், இந்த பொறுத்தல் இறப்பினை என்றால் வரம்பு கடந்த அர்த்தம், செத்து போனது அர்த்தம்ல. பொறுத்தல் இறப்பினை என்றும், என்றும்னா பொறுத்து கொள்ளு. ஏயா பொறுத்தல்னு சொல்லாமல் என்றும்னு சொன்னேன். ஒரு நாளைக்கு நான் பொறுக்க சொல்லலை தம்பி, தொடர்ந்து நீ பொறுமை கடைபிடிக்கணும்னா. இல்லறத்தானக்கா துறவர்த்தான்னு கேட்டேன், இல்லறத்தான் தப்பிச்சுக்குவான், அது அவனோட வினைப்பயன். அவன் மனைவி மக்கள் கூடி வாழ்கிறான், வாழ்ந்தா சேர்த்து போவான். துறவிகளே, என்றும் பொறுத்து கொள்ள வேணும்னா, பொறுத்தல் இறைப்பினை என்றும், வரம்பு கடந்து ஒருவன் இடறினால் பேசினால் என்றும் பொறுத்து கொள்ள வேணும்னா, பெரிய வார்த்தை. பொறுத்து கொள்ள வேணும் என்பது பண்பு. என்றும் எப்போதும் பொறுத்து கொள்ள வேணும்னா, ஏயா பொறுத்து கொள்ள வேணா, ஜென்மத்தை கடத்தேற்ற வேண்டுமல்லவா? ஜென்மத்தை கடத்தேற்ற வேண்டும். அநியாயமாக கோபம் வந்து முன் ஜென்மத்தில் பல ஞானிகள் கோபத்தின் காரணமாக செத்து விட்டார்கள், தவத்தை முடிக்க முடியவில்லை. அதுக்காக தான் உனக்கு சொல்லுகிறேன், பொறுத்து பொறுமை என்றும் பொறுத்து கொள்ள வேண்டும், முடிவெடுக்க வேண்டும். அவன் சாக பிறந்தவன் திட்டுகிறான், ஏய் மனமே நீ வாழ பிறந்தவனடா, அவனது ஏன் அதுக்காக கோபிச்சுக்கிறேன், பொறுத்து கொள்ளவன, என்னால் முடியலையே ஐயா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.